ஒவ்வொரு அசம்பிளி தொகுதியில் பார்த்தீங்கன்னா சராசரி ஒரு 1000-1200 பேருக்கு வந்து இன்றைக்கி போலிங் அஃபிஷியல் ட்ரைனிங் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபேஸ் 1 ட்ரைனிங். ஸோ எல்லாருக்குமே வந்து காமனாக அந்த போலிங் டே அன்றைக்கி என்னென்ன பண்ணணும்ன்ற ஒரு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த இவிஎம் மெஷின் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட் மற்றும் விவிபேட் மெஷின்ஸ் இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அண்ட் மக்களுக்கு வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கணும். இப்போது ஒரு சில பேர் வந்து ஃபஸ்ட் டைம் வோட் பண்ணிட்டுருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இவிஎம் மெஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அண்ட் அதே போல் போலிங் டே அன்றைக்கி வந்து ஒரு சில பேர் வந்து டெண்டர்டு ஓட்ஸ் மாதிரி சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும், ப்ளஸ் இது இல்லாமல் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களா இல்லையா அந்த போலிங் ஸ்டேஷனில், ரேம்ப் அரேஞ்ச் பண்ணுறது, சேர்ஸு, வீல் சேர் கூட அரேஞ்ச் பண்ணுவோம், வாலண்டியர்ஸ் கூட இருப்பாங்க, ஷாமியானா, ட்ரிங்கிங் வாட்டர், பப்ளிக் டாய்லெட். ஸோ இதெல்லாம் வந்து அஷ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ போலிங் ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி அஷ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இல்லையா அதுவும் வந்து அந்த போலிங் அஃபிஷியல்ஸ் செக் பண்ணணும். அண்ட் இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து மற்ற ஃபார்ம்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும், அண்ட் வர ஓட்டர்ஸ்க்கு வந்து அட்டெண்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபேஸாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். இதுக்கப்புறம் வந்து தெர் வில் பி அ அனதர் ரேண்டமைசேஷன். இப்போ இன்றைக்கி வந்து அவங்க என்னென்ன தொகுதியில் ஒர்க் பண்ண போகிறாங்கன்றதுக்கு ஒரு ரேண்டமைசேஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் அவங்க எந்த போலிங் ஸ்டேஷன் எக்ஸாக்டாக போவாங்கன்றது நம்ம போலிங்க்கு ஒரு சில நாள் முன்னாடியே வந்து அது எக்ஸாக்டாக நாங்கள் ரேண்டமைசேஷன் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து தொகுதி வாரியாக அசம்பிளி தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதிக்கு வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போது நேம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கே நகரில் வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் வச்சுருக்கோம், பெரம்பூரில் வந்து அம்பேத்கர் கவர்மெண்ட்ஸ் ஆர்ட் காலேஜ், அண்ட் குளத்தூரில் வந்து பந்தர் கார்டன் சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருவிக நகரில் வந்து சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஸ்கூல் ரோட் மாதாரம் ஹை ரோட், அண்ட் திருவற்றியூரில் வந்து வெள்ளைச்செட்டி நகர் காலேஜ், அதே போல் ராயபுரமில் வந்து செயின்ட் பீட்டர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ இந்த 6 கான்ஸ்டியூன்சிஸ்க்கும் வந்து ஒவ்வொரு கான்ஸ்டியூன்ஸில் ஒரு ட்ரைனிங் சென்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது சராசரி பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் வந்திருக்காங்க. இப்போ காலையில் ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மணி வரைக்கும் நாங்கள் ட்ரைனிங் வச்சுருக்கோம். ஒவ்வொரு ட்ரைனிங் சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கும், அங்கிருந்து ஒரு காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம், ஒரு மாஸ்டர் ட்ரெயினரும் இருப்பாங்க ஒவ்வொரு சென்டருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எல்லாருக்குமே முழுசாக என்னென்ன பண்ணணும் வந்து டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து ஒரு 40 அஃபிஷியல்ஸ் உட்கார்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், அண்ட் அங்கே டிவியும் வச்சுருக்கோம். ஸோ காமனாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு போய் சேரும், அண்ட் ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து ஒரு ஜோனல் ஆஃபீஸர் மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு உண்டான கோஆர்டினேஷன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அண்ட் அவங்க உண்டான ரிஃப்ரெஷ்மெண்ட் அண்ட் ஆல்சோ வி ஹவ் அரேஞ்ச்டு.